Hi friends, welcome to English Samay. Now we will இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளா குயிக்கா செய்யக்கூடிய ஒரு முட்டை அட்டு குழம்பு. அது தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கப் சின்ன வெங்காயம், ரெண்டு தக்காளி, நாலு பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. லெட்ஸ் செக் அவுட் தி ரெசிபி. ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கிறேன், மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி தண்ணியில் எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனவுடனே இருக்குன்னா செக்கு நல்லெண்ணெய் போல் யூஸ் பண்ணுறேன். கடுகு ஸ்பூன், கால் ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கப் சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி கொள்ள வேண்டிய இந்த தக்காளி கிட்ட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் நல்லா மேலே மிதங்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றலாம். இப்போ நம்ம போட்ட முட்டையெல்லாம் எவ்வளோ அழகாக வெந்து இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான கொத்தமல்லி. ரொம்ப டேஸ்டான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக குயிக்காக டேஸ்டியாக செய்யக்கூடிய முட்டை அட்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.